சபாக உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி எனக்கு. தொடர்ச்சியா சிறுகதைகள் நம் வாழ்வில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாற்றங்களை எல்லாம் தொடர்ந்து சிறுகதையோடு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நான் பார்க்க வேண்டிய அடுத்த சிறுகதை என்னன்னா, மௌனி எனும் ஆசிரியரால் எழுதப்பட்ட பிரபஞ்ச கானம் அப்படிங்கிற சிறுகதை தான். பிரபஞ்ச கானம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு உலகத்தின் இசை அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம் தெரியும். இந்த மௌனியோட கதைகள் எப்பொழுதும் வித்தியாசம் இருக்கும். இவோட கதைகளும் கதை கருவை தாண்டி வர்ணிப்புகள் அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த கதைகள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொண்டு கதைகள், ஏன்னா கேட்டா அந்த கதைகள் நான்கு வரையிலும் முடிஞ்சிடும். அவ்வளவு சின்ன கதை தான். ஆனா அதே மாதிரிதான் இவரோட வாழ்க்கையிலும் ஒரு சிறிய கதைகள், 24 கதைகள் அதிகபட்ச ஒரு வாழ்நாள் கதைகள், அவ்வளவு கதையில கூட இவ்வளவு விஷயங்களை சொல்லி இவ்வளவு பேர் எழுத்தாளர்னா அவருடைய கதைகள் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சுங்க. இந்த கதையும் அதே மாதிரிதான். அதாவது ஒரு எதிர் வீட்டு பையன் நம்மள்ட்ட கதை சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. எதிர் வீட்டுல வந்து அவர் பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணோட வர்ணிப்பை காட்டுற விதம் தான் அந்த ஆசிரியரோட தனி சிறப்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த அந்த பொண்ணுக்கு வந்து பாட்டு பாடுறதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனா உடல் பிரச்சனை காரணமாக 3 வருஷத்துக்கு முன்னாலே வந்து டாக்டர் பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த காலத்துல குழந்தை கரையில இருந்து பாடினா அவ்வளவு இனிமையா இருக்கும், உலகமே அமைதியா இருந்து அந்த பொண்ணு பாடுறதை கேட்கும் சொல்லி அவருடைய குரலோட இனிமையை சொல்றாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க, அந்த மாப்பிள்ளை வீட்டுல பாட சொல்றாங்க. இவளும் வந்து ரொம்ப உணர்ச்சிகரமா பாடிட்டா. பாடினதுக்கு அப்புறம் இந்த கதையை ஆசிரியர் எப்படி முடிக்கானா, குளத்து மேட்டில் உலர்ந்த வரட்டிகள் அடுக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. அதாவது அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாரு. இவ்வளவுதான் இந்த கதை. இந்த கதையில வந்து இந்த ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்னுடைய உடம்புல தன்னுடைய மனசுல எவ்வளவு உணர்ச்சிகளை அடக்கி வச்சு அது எப்போ வெளிக்காட்டுவோம், அது வந்து இறுதி மூச்சா இருந்தா கூட பரவாயில்ல, நான் வந்து என்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த என்னால் வைக்கவே முடியாது, என் பாடணுங்கிறது அவ்வளவு ஆசை. ஆனா அந்த பொண்ணுக்கு அதான் முன்னாடி சொல்றாருல, பாடணும்னு அந்த பொண்ணுக்கு அவ்வளவு ஆசையா இருந்தாரு. அந்த ஆசையா இருக்கும் பொழுது அவ பாடத்துக்கு வாய்ப்பு கிடைக்காமையோ தன்னை உடல் வாழணும் அப்படிங்கிறதுக்காக பாடினாரு. ஒரு லிமிட்டுக்கு மேல அவர் வந்து மெதுவா பாட ஆரம்பிக்கும் போது அவ வந்து ரொம்ப அதிகமா ரொம்ப உணர்ச்சிகரமா பாடி மனசுல இருக்க எல்லா உணர்ச்சியும் கொட்டி வெளியே தீர்த்துட்டா, அதுதான் அவரோட இறுதி நாள் அப்படின்னு சொல்லி இந்த கதை சொல்றாரு. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் மனசுக்குள்ள பூட்டி 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 வச்சு மனசையும் கல்லாக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி இந்த உலகம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிச்சதை செஞ்சிடணும் அப்படிங்கிறத அந்த ஆசிரியர் சொல்றாரு. உங்க வாழ்க்கையில இப்படி என்னென்ன சேர்த்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்காம செய்யற என்ன வித விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து தெளிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.